ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் சிங்கர் செவன்ல இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா சினிமா சுற்று வந்துட்டு நடந்தது. சோ இந்த சினிமா சுற்றுல நம்மளுடைய சூப்பர் சிங்கர் செவன் போட்டியாளர்களோட கேபிவி ஸ்டார்ஸ் இணைஞ்சி தமிழ் சினிமா வந்து எதனா ஒரு மூவி எடுத்து அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட சில காட்சிகளை எடுத்து அதை வந்து நமக்காக ஸ்கூப் பண்ணி காட்டியிருந்தாங்க. சோ இதுல நம்மளுடைய நடுவர்களையும் சரி, நம்மளுடைய பிரியங்கன் மாக்காப்பையும் சரி, விஜய் டிவியும் சரி, இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி வந்து பங்கமா கலாய்ச்சி எல்லாம் வந்துட்டு நம்மள சிரிக்க வச்சிருந்தாங்க. சோ அந்த வகையில நம்மளுடைய புண்ணியா அப்படின்னாலே கண்டிப்பா புண்ணியா வந்து ஆல்ரவுண்டர், ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மர் அப்படின்னு நிறைய அடைமொழிகளை புண்ணியாக்கு வந்து நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு புண்ணியா வந்துட்டு இந்த சூப்பர் சிங்கர் செவனுடைய ஒரு லேடி ராக் ஸ்டாரா வந்து அவங்க திகழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அனிருத் சாரே ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, எல்லாரும் வந்துட்டு என்னதான் வந்து ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணி வச்சிருக்காங்க, பட் வந்து நான் சொல்றேன் உண்மையான ராக் ஸ்டார் வந்துட்டு புண்ணியாதான் அப்படின்னு கூட புண்ணியா வந்து நிறைய தடவை புகழ்ந்து தட்டியிருக்காரு. சோ அந்த வகையில இந்த சினிமா சுற்றுல வந்துட்டு நம்மளுடைய புண்ணியா வந்துட்டு அவங்க ஸ்பூஃப் பண்றதுக்காக தேர்ந்தெடுத்த படம் பாத்தீங்க அப்படின்னா அன்னியன் மூவி. சோ இதுல இந்த அன்னியன் மூவி படத்துல இருந்து சில காட்சிகளை வந்துட்டு ஸ்பூஃப் பண்றதுக்காக வேண்டி நம்மளுடைய புகழ் அண்ட் சரத் ரெண்டு பேருமே வந்துட்டு வந்திருந்தாங்க. சோ இன்னைக்கு இந்த சினிமா சுற்றுல நிறைய படங்கள் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க, பட் எல்லா படத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு ஸ்பூஃப் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்டான ஒரு ஸ்பூஃபா அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். சோ இதுல அந்த அன்னியன்ல வர அந்த ஒரு மூணு விக்ரம் கேரக்டரா நம்மளுடைய புகழ் வந்துட்டு அசத்து அசத்துன்னு அசத்திறாரு. சோ கண்டிப்பா இந்த ஒரு செக்மெண்ட் பண்ண நம்முடைய புகழ் அண்ட் சரத்துக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை கண்டிப்பா தெரிவிச்சே ஆகணும். சோ அவங்க எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணாங்களோ அதுக்கு ஈடு கொடுக்கிற வகையில நம்மளுடைய புண்ணியா பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்துல இருந்து காதலி ஆணை வருகிறது ரமோ அப்படிங்கிற செம்ம கியூட்டான மாசான பாடலை வந்துட்டு பாடியிருந்தாங்க. சோ கண்டிப்பா இந்த பாடல் பாடுறாங்க அப்படின்னா நார்மலி நம்ம கேட்டுட்டு வந்துட்டு நம்மளால கை கால் எல்லாமே வந்துட்டு கம்முன்னு வச்சுட்டு இருக்கவே முடியாது. சோ அதுவும் ஒரு ராக் ஸ்டார், ஒரு பெர்ஃபார்மர் வந்துட்டு அந்த பாடலை பாடும்போது நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ நார்மலி ஒரு சின்ன ஒரு பாடல் அப்படின்னா ஒரு மெலோடி பாடல் அப்படின்னாலே அதுக்கு 1000 ஆட்டிடியூட் கொடுப்பாங்க, 1000 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாங்க. பட் இது வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு தேவையான ஒரு பாடல் அப்படிங்கிறப்ப நம்மளுடைய புண்ணியா அதை எந்த அளவுல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நீங்களே நினைச்சு பாருங்க. சோ எந்த ஒரு ஹெவியான ஒரு பாடலா இருந்தாலும் சரி அதுக்கு அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவங்களுடைய ஆட்டிடியூடா இருக்கட்டும், அவங்களுடைய பெர்ஃபார்ம் பண்ற விதமா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்டேஜ் கிழிச்சிட்டு போயிடும். அந்த அளவுக்கு அப்படியே புண்ணியா பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரியா ஒரு வேற லெவல்ல புண்ணியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். சோ இந்த பாடல நம்மளுடைய புண்ணியா முதல் சரணை பாடி முடிக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நடுவர்கள் எல்லாருமே வந்துட்டு எழுந்து நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இது வந்துட்டு அந்த ஒரு பாடலுக்காக மட்டும் கிடையாது, அந்த புண்ணியா வந்துட்டு அந்த பாடலை அவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ற ஒரு விதத்துக்காக தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிற விதமா நம்மளுடைய நடுவர்கள் எல்லாருமே இந்த மாதிரியா எழுந்து நின்று அவங்க என்ஜாய் பண்ணதோட மட்டும் இல்லாம நல்ல பாராட்டுகளையும் புண்ணியாக்கு தெரிவிச்சிருந்தாங்க. சோ இந்த பாடல் முடிஞ்சதை ஸ்டேஜுக்கே போய் புண்ணியா வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு அவங்களுடைய பாராட்டுகளை வந்துட்டு தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நடுவர்களா இருக்கிற நம்மளுடைய அனுராத மேடம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரிஜினல் சாங்ல கூட நிறைய மாடிபிகேஷன்ஸ் நிறைய அது இது பண்ணிதான் வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, பட் இந்த ஸ்டேஜ் வந்துட்டு ஆன் ஸ்டேஜ்ல நம்ம வந்துட்டு ஒன் டைம் ரெக்கார்டிங்கா தான் வந்துட்டு இது இருக்கும். சோ இதை வந்துட்டு அந்த ஒரிஜினல் சாங்கே வந்துட்டு பீட் பண்ற அளவுக்கு நீ அவ்வளவு ஒரு குவாலிட்டியா அவ்வளவு ஒரு சூப்பராம பாடி இருக்க அப்படின்னு நம்மளுடைய அனுராதா மேடம் வந்துட்டு பாராட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்வேதா மேடம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு ஆள் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து புண்ணியாதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் தான் வந்துட்டு நம்மளுடைய புண்ணியாக்கு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம உன்னி சார் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, புண்ணியா எதனா ஸ்பீக்கர் எதனா முழுங்கிட்டியாமா, எப்ப பாடினாலும் இந்த மாதிரி புண்ணியா வந்து ஒரு பாடலை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பாடலுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை எல்லாமே வந்துட்டு பக்காவா கலெக்ட் பண்ணி அதுக்கு அவங்க கொடுக்குற ஹார்ட் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு வேற லெவல்ல தான் வந்துட்டு இருக்கும். அதுக்குள்ள இறங்கி பாடுற பெர்ஃபார்ம் பண்ற ஒரு போட்டியாளரை வந்து புண்ணியா இருந்துட்டு இருக்காங்க. சோ புண்ணியா எப்போதுமே வந்துட்டு வேற லெவல் போட்டியாளர் தான். சோ அதை இன்னைக்கு நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் தான் வந்து நம்மளுடைய உன்னி சார் வந்துட்டு கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பென்னி சார் என்ன சொன்னாரு அப்படின்னா, புண்ணியா வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஆள் கிடையாது, அவங்க வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல கலக்க போற ஒரு ஆளா கண்டிப்பா வருவாங்க. சோ அவங்க வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்டாவும் ஒரு ஆக்டராகவும் ஒரு பெர்ஃபார்மராகவும் ஒரு சிங்கராகவும் இந்த மாதிரியா நிறைய முகங்கள் வந்துட்டு புண்ணியாவுக்குள்ள இருக்குது. சோ கண்டிப்பா வந்துட்டு அவங்க சாதிப்பாங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல சாதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் தான் வந்துட்டு நம்மளுடைய பென்னி சார் வந்துட்டு கொடுத்திருந்தாங்க. சோ புண்ணியா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த வாரத்துடைய பெஸ்ட் என்டர்டைனர் ஆஃப் த வீக் அந்த ஒரு அவார்டே வந்துட்டு புண்ணியா வந்து இன்னைக்கு வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது புண்ணியா வந்துட்டு 40-க்கு 40 மதிப்பெண்கள் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. சோ மதிப்பெண்களே வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்னா மத்த எல்லாமே வந்து நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. சோ புண்ணியா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணுங்க.